ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ண போகிறோம். அண்ட் நேற்றே நான் அதுக்கான வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் சில ஒர்க்கால் வந்து என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லைவ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்ககிட்ட வந்து நான் எந்த மாதிரி லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ ஜென்ரல் தமிழா, இல்லை வந்து ஜென்ரல் ஸ்டடிஸா, இல்லை அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பராக, இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து ஜென்ரல் தமிழில் வந்து லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸில் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஜென்ரல் தமிழுக்கு நான் லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த டைமிங்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து 8 PM to 9 PM சொல்லியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேலே வந்து 8 PM to 9 PM சொன்னனால நான் இதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது வந்து 8 PM to 9 PM தான் இருக்க போகுது. அண்ட் இந்த லைவ் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மேக்ஸிமம் ஜென்ரல் தமிழை தான் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரல் தமிழ் கேட்டனால நான் ஜென்ரல் தமிழை வந்து ஃபஸ்ட் கவர் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் இந்த மாதிரி ஒன்றா பார்க்கலாம். ஸோ டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 PM to 9 PM. ஸோ ஷார்ப்பாக 8 PM வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் லைவ் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு லைவ் டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் நான் இன்றைக்கி நைட்டே வந்து என்ன போர்ஷன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரியாம்பிள், முகப்புரை வந்து ஒரு போர்ஷனாக நம்ம வைக்கிறோம். ப்ரியாம்பிள் தான் வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் லைவ் டெஸ்ட்டில் கேட்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி நைட்டே வந்து ப்ரியாம்பிள் தான் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி டேப்ல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரியாம்பிளை வந்து நல்லா படிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு லைவ் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஸோ லைவ் டெஸ்ட் வந்து நாளைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டே வந்து என்ன சிலபஸ், நான் எந்த டாப்பிக்லேருந்து லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் எப்படி நான் கேட்பேன் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன்றா படிக்கிறீங்க, படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி கேட்பீங்க, ஸோ பாரதியாரின் மறுபெயர் என்ன, இந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப அரேஞ்ச்டாக ஃப்ரேம்டாக வந்து கேட்க மாட்டோம்ல, நம்ம எப்படி கேட்போம், பாரதியாருக்கு இன்னொரு பேர் என்ன, பாரதியார் வந்து எப்படி கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி பேசிக்காக தானே கேட்போம். அந்த மாதிரி தான் பேசிக்காக உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ரொம்ப அரேஞ்ச்டாக ரொம்ப ஃப்ரேம்டாக வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்காது. அப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எப்போ இருக்கும்னா அரேஞ்ச் பண்ணி ஃப்ரேம் பண்ணி எப்படி எக்ஸாமில் கேட்பாங்களோ அதே மாதிரி கேட்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரையும் வந்து லைவ் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கேட்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் இருக்க போது, அண்ட் அரேஞ்ச்டாக ஃப்ரேம்டாக க்வெஸ்சன்ஸ் இருக்காது. பேசிக்காக ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பேன் அப்படின்னா 5 seconds கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து 5 seconds ஆர் 10 seconds. ஓகே, 5 இல்லைனா வந்து 10 seconds, அதுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால வந்து நீங்கள் ஒரு டாபிக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாலே நல்லா அதை படிச்சுட்டு வந்துட்டு லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து 10 seconds தான் டைம் தரும் அப்படின்னா, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ்க்கு போக முடியும், ஒரு டாப்பிக்கில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸை கவர் பண்ண முடியும். ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படி கேட்போம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோன்றதுனால பொது தமிழ் எடுத்துப்போம். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கூல் புக் படித்தாலே போதும். ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கிலேருந்தே வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டும் நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்க மாட்டோம். இந்த ஆத்தர்ஸ் மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் வெளியில் போய் க்வெஸ்சன் கேட்போம். ஓகேவா? ஆத்தர்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களுக்கு ஆசிரியர்கள் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ பாரதியார் கொடுத்துருப்பாங்க, பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம அதை தாண்டி வெளியிலையும் க்வெஸ்சன்ஸ் கேட்போம். மற்றபடி எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் கேட்போம். ஆனால் இந்த ஆசிரியர்கள் பற்றி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து ஸ்கூல் புக் தாண்டியும் கேட்போம். ஓகேவா? மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். அப்போது நாளைக்கு என்ன டாபிக் நான் லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதை நான் இன்றைக்கி நைட்டே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ திங்க் லைவ் டெஸ்ட் பற்றி எல்லா விதமான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்து லைவ் டெஸ்ட் எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது வரைக்கும் நம்ம இந்த லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம லைவ் டெஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து நம்ம வீடியோ போடலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முடிகிற வரைக்குமே வந்து லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப ஹாப்பி தான். நம்ம கண்டக்ட் பண்ணுறது ரெடியாகவே இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கட் பண்ணிடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் முடிகிற வரைக்குமே வந்து நம்ம லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுல ரெடியாகவே இருக்கும். எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக ஸ்டெப் எடுக்க முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு நீங்கள் இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம எப்படிலாம் படிக்கணும்னு தெரிஞ்சிடும். நான் சொன்னது பொது தமிழ் சொல்லியிருந்தேன். இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸில் கூட வந்து உங்களுக்கு பாலிட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் புக் கவர் பண்ணுவோம், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாச்சும் லிங்காக இருந்துச்சுன்னா சப்போஸ் சில டாப்பிக்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் லிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதையும் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கலந்து வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம எங்கே மிஸ் அவுட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து நல்லா தெரியும். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நல்லா படிப்பீங்க, அந்த டாப்பிக்கை இன்னும் கூட டெப்தாக படிப்பீங்க. ஸோ ஒரு டாப்பிக்கை வந்து டெப்தாக படிக்கிறது வந்து நல்லது தான், பட் ரொம்ப டெப்தாகவும் படிக்கக்கூடாது, அதுக்காக லைட்டாகவும் படிச்சுட்டு போகக்கூடாது.
ஸோ எல்லாமே வந்து எப்படி க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க அதோட வெயிட்டேஜ் என்னன்றதை பார்த்து தான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்படி படிக்கணுன்றதுல வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் லைஃப் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் எஸ் நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ ரஃபாக பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டேஸ் தான் இருக்குது. இந்த 90 டேஸை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து போஸ்டிங் வாங்கிடலாம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் நம்ம சேனலில் வந்து நம்மளால் முடிஞ்ச எல்லா விதமான ஹெல்ப்பும் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வி ஆர் ரெடி டு டூ. ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அது மட்டும் தான் நம்ம தெளிவாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற ஒரு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம அதை கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அண்ட் ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. பை.